டி20 உலகப்பை தொடரில் இந்தியா துவச்ச நிலையில் அணிக்கு புதிய நிர்வாகிகள் மற்றும் கேப்டன் தேவை என ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். இங்கிலாந்து அணியுடன் நடைபெற்ற 64 இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் படு மோசமாக துவச்சது. லீக் சுவிட்சில் அபாரமாக செயல்பட்ட போது நாக் அவுட்டில் அதிர்ச்சி கொடுத்தது. இதனையடுத்து இந்திய அணியில் கேப்டன் மற்றும் நிர்வாகிகளை மாற்ற வேண்டுமா என்ற விவாதங்கள் இணையத்தில் ஆக்கிரமித்துள்ளது. கடந்த ஆண்டு டி20 உலகக்கோப்பையில் இந்தியா லீக் சுவிட்சிலே வெளியேறியதை அடுத்து ராகுல் டிராவிட் புதிய பயிற்சியாளராக பதவியேற்றுக் கொண்டார். டிராவிட் ரோஹித் சர்மா ஜோடி இந்திய அணிக்காக பல்வேறு தொடர்களை வென்று கொடுத்தனர். இந்த முறை உலகப்பை கனவை நிஜமாக்குவார்கள் என நினைத்த போதுதான் ஏமாற்றம் கிடைத்துள்ளது. இந்நிலையில் பயிற்சியாளரை மாற்ற வேண்டும் என அரவிந்த் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், இந்திய அணியில் கேப்டன் மட்டுமின்றி பயிற்சியாளர் மாற்றியே தீர வேண்டும். டி20 கிரிக்கெட்டை நன்கு புரிந்து கொண்டு சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நபரை பயிற்சியாளராக நியமிக்க வேண்டும். ஒருவேளை டிராவிட்டை நீக்க மனம் வரவில்லை என்றால் ஆலோசகராக நியமித்திட வேண்டும். டிராவிட் மிகவும் திறமையானவர்தான். ஆனால் ஆசிஸ் நெக்ரா போன்று சமீபத்தில் ஓய்வு பெற்ற நபர் டிராவிட்டிற்கு உதவியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். நெக்ரா மிகவும் திறமையானவர். தனது முதல் சீசனிலே குஜராத் அணியை கோப்பையை வெல்ல வைத்தார். அப்படிப்பட்டவரை மிஸ் செய்துவிடக்கூடாது. இதுபோல இந்திய அணி கேப்டனாகவும் ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா பதவியேற்க வேண்டும். பாண்டியா மற்றும் நெக்ராவை உள்ளே கொண்டு வந்தால் இளம் வீரர்களுக்கு ஒரு கூடுதல் புத்துணர்ச்சி கிடைக்கும். எனவே இது குறித்து பிசிசிஐ பரிசீலிக்க வேண்டியது அவசியமாகும்.